السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونسلم ونصلي على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أرميان جم تي في نير برمكلي أعلميدم ولا نماني برميدم إلا الله الله ابن أنب مردوم இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது நரகை விட்டு காக்கும் சிறு பேருச்சம்பழம் ஒரு சின்ன பேருச்சம்பழம் நரகத்தினுடைய தண்டனைகளை விட்டும் பாதுகாத்து விடுமா ஆச்சரியமாக இருக்கிறது சிறு துளி பெருவெள்ளம் என்று சொல்வார்கள் சிறிதேனும் யாருக்காவது தர்மம் செய்து பெரிதளவு நீ இறைவன் புறத்திலிருந்து அருளை பெற்றுக்கொள் என்று சொல்லலாம் நபிகள் நாயகம் ரசூல்ல்லாஹி சல்லல்லாஹூ அலஹிபுசல்லாமன் அவர்கள் கூறியதாக அத்தீபின் ஹாத்தீம் ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மறுமை நாளில் உங்களில் ஒவ்வொருவருடனும் பேசாமல் இறைவன் இருப்பது கிடையாது அல்லாஹு தாலா ஒவ்வொரு அடியார்களிடத்திலையும் பேசுவான் அந்த நேரத்தில் அல்லாஹுக்கும் உங்களுக்கும் இடையில் மொழி பெயர்ப்பாளர் யார் இருக்க மாட்டான் இப்போ நம்முடைய இறைவன் இருக்கிறானே அந்த இறைவன் நாம் தமிழ் பேசுகிறோம் இந்த தமிழ் மொழி இறைவனுக்கு புரியுமா ஆங்கிலத்தில் பேசுகிறோம் ஆங்கிலம் புரியுமா உருது புரியுமா என்கிற கவலை எந்த மனிதனுக்கும் தேவையில்லை இந்த மொழிகளை எல்லாம் கொடுத்தது அந்த இறைவன்தான் தான் மொழிகளை எல்லாம் உருவாக்கி மொழிகளை எல்லாம் பல மொழிகளில் பேச வைத்ததும் அந்த இறைவன்தான் அந்த இறைவனுக்கு அனைத்து மொழிகளும் தெரியும் ஆகையினால அந்த விஷயத்தில் யாரும் குழப்பமடைய தேவையில்லை தான் இறைவன் கூறி இப்படி கூறியதாக நபிகள் நாயகம் செல்லல்லாக வளைகு செல்ல மன்னர்கள் கூறுவார்கள் மறுமை நாளிலே ஒவ்வொரு அடியானிடம் ஒவ்வொரு அடியானுடைய விஷயத்திலே அல்லாஹ் பேசுவான் அப்படி பேசுகிற பொழுது நாம் பேசின தமிழ் மொழி இறைவனுக்கு புரியுமா அல்லது ஏதாவது டிரான்ஸ்லேட்டர் இருப்பாங்களா அப்படிங்கிற கவலை தேவையில்லை என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் ஒவ்வொரு அடியானும் முன்புறமும் பின்புறமும் பா பார்ப்பானா இறைவனிடத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா அப்படின்ட்டு பார்ப்பாங்களாம் அதனால் அல்லாஹ் இப்படி சொல்வானா எனக்கு ட்ரான்ஸ்லேட்டர் யாரும் தேவையில்லை நீ என்ன மொழிகளில் பேசினாலும் அந்த மொழி எனக்கு புரியும் அதனால் நீ வந்து பின்னாடி முன்னையும் பின்னையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பிறகு தமக்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த செயலத்தை பார்க்கிறார் அந்த நேரத்துல நரக நெருப்பு தான் அவரை வரவேற்கக்கூடியதாகவும் இருக்கும் நபிகள் நாயகம் செல்ல வளைவு செல்ல மாணவர்கள் கூறுவார்கள் அல்லாஹினுடைய புறத்திலே அந்த சமயத்தில் இருக்கிற பொழுது ஒவ்வொரு அடியானிடத்திலும் அல்லாஹ் பேசுவான் பேசுகிற அந்த சமயத்தில் மொழிபெயர்ப்பாளர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் அதே நேரத்தில் மொழிபெயர்ப்பாளர்கள் யாராவது இருப்பார்களா என்று அங்கும் இங்கும் அடியான்கள் பார்ப்பார்கள் அந்த சமயத்தில் நரகத்தினுடைய காட்சி தான் தென்படும் அந்த நரகத்தினுடைய காட்சிகள் தென்படுகிற பொழுது நரகத்தில் விழுந்து விடுவோமோ நரகத்தில் இறைவன் தூக்கி போட்டு விடுவானோ என்கிற அச்சம் ஒவ்வொரு அடியானுக்கும் இருக்கும் அந்த சமயத்தில் அந்த அடியான் உலகத்திலே வாழ்கிற பொழுது ஒரு பேரித்தம் பலத்தை தர்மம் செய்திருப்பான் மன நிறைவோடு இறைவனுக்காக வேண்டி இந்த அடியானுக்காக இந்த நண்பருக்காக வேண்டி இந்த பலத்தை நான் தர்மம் செய்கிறேன் என்று நற்சிந்தனையோடு நன்மையினாடி யார் ஒருவன் தர்மம் செய்கிறானோ அந்த அடியானுக்கு நரக நெருப்பை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து பேருஞ்ச பலத்தினுடைய அந்த சிறு துண்டையின் அதனுடைய உதவியினால் நரகத்திலிருந்து உங்களை நான் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசலமான் அவர்கள் சொல்லுவார்கள் இப்போ ரமலானுடைய காலம் நமக்கு அதிகமாக இருக்கிறது பேர்ச்சி மலத்தை கொடுக்கறதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்தாங்க அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அல்லாஹ் எதிர்பார்ப்பது என்ன நபி அவர்கள் எதிர்பார்ப்பது என்ன புனிதமான இந்த ரமதானுடைய காலத்தில் இருக்கிறோம் இந்த ரமதானுடைய காலத்தில் அல்லாஹ் நமக்கு ஓரளவு செல்வத்தை கொடுத்துருக்குறானா நம்ம என்ன செய்யணும் நம்மால் முடிந்த நமக்கு நெருங்கிய உறவுகள் யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டுருக்குறாங்களா அவங்களுக்கு உதவி செய்யுங்க நம்ம இடத்துல யாராவது உதவின்னு கேட்டு வர்றாங்களா அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க உங்களை வருத்திக்கொண்டு உதவி செய்கின்ற அவசியம் கிடையாது உங்களுடைய தேவை போக மேல்மிச்சமாக ஏதாவது தொகை அல்லது ஏதாவது பொருட்கள் இருக்கிறதா நீங்க என்ன செய்யுங்க உதவி செய்யுங்க இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் சிறு துண்டு பேரிச்சம் அளவாவது நீங்கள் தர்மம் செய்து நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நரகத்தினுடைய நெருப்பு என்பது தாங்கிக் கொள்ள முடியாது நரகத்தின் அருகாமையில் கூட போய் நின்று பார்க்க முடியாது தீக்குச்சியினுடைய நெருப்பு நமது கையில் பட்டுவிட்டால் எப்படி துடித்து விடுகிறோம் அதை விட பணமடங்கு பண்படங்கு சொல்லி மீள முடியாத அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு நெருப்பு குண்டமாக இருக்கும் அந்த நரகத்தில் நாம் விழுந்து விடக்கூடாது ஆகையினால்தான் சிறுதுண்டாவது நீங்கள் தர்மம் செய்து சிறுதுளியாவது தர்மம் செய்து உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்று நபியவர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் அத்தகைய நரக நெருப்புக்கு நாம் இரையாக வேண்டுமா அல்லது அல்லாஹினுடைய அன்பை பெற வேண்டுமா அடியார்களே உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று நபியவர்கள் எச்சரிக்கை வைக்கிறார்கள் சமுதாய பெருமக்களை உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்தை நீங்கள் உங்களால் முடிந்த அளவு தர்மங்கள் செய்து அதன் மூலமாக நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்து உயர்ந்த சுவர்க்கத்தை அடைய முயற்சி செய்யுங்கள் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அந்த சுவர்க்கத்தை பெறுகிற நபர்களால் நாமும் இருப்போம் அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்